எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ராசி டிப் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே முட்டை அவிக்கிற சமயத்தில் முட்டை என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டையிலேருந்து தோல் உரிக்க வராமல் அப்படியே அந்த முட்டையும் சேர்ந்து உடஞ்சிட்டு ஒரு மாதிரி கொச கொசனாயிரும் அந்த மாதிரி இல்லாமல் முட்டை தோலை ரொம்ப நீட்டாக எப்படி நம்ம உரிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் முட்டை ஓடு வச்சு எந்த மாதிரியான யூசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எப்போதுமே நம்ம வீட்டில் முட்டை வாங்கிட்டு வந்தவுடனே அப்படி உடனே யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை சமையல்காக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு வந்த முட்டையை தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிடுங்க ஏன்னா அதில் கோழியோட எச்சம்லாம் இருக்கும் நம்ம முட்டையை ஃபாஸ்ட்டாக டக்குன்னு உடைக்கிற சமயத்தில் அந்த முட்டை ஓடே பார்த்திங்கன்னா அந்த உடச்ச முட்டையில் விழுந்துடும் அது நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை அதனால எப்போதுமே வாங்கிட்டு வந்த முட்டையை நல்லா தண்ணியில் சேர்த்து நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க முட்டை எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கீழே சாஞ்சு தான் இருக்குது பயப்படாமல் தாராளமாக இந்த முட்டை யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா புது முட்டை தாங்கிறது இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ முட்டைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்து இப்போ வேக வச்சிடலாம் முட்டை சீக்கிரமாக வேகிறதுக்காக அந்த பாத்திரத்தோட மேலே மூடி போட்டு வேக வச்சுருங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லாட்டி முட்டை பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வந்து கரெக்டாக ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ முட்டை வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம சுலபமாக எப்படி தோல் நீக்கிறதுன்னு பார்க்கலாம் இதோட ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த தண்ணியோட முட்டை சூடாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம் அந்த தண்ணியோட ஆற வச்சுட்டு அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமா முட்டையை அந்த தோல் உரிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக முட்டை வந்து தோல் உறிஞ்சி வந்துடும் இதுக்காக நம்ம வந்து அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது ஒரு விஷயம் செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது நமக்கு எமர்ஜென்சிக்கு உடனே நம்ம எடுத்து அந்த முட்டையை வந்து தோல் உரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு அந்த சூடாக இருக்கிற முட்டையை வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த முட்டையோட தோலை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நார்மலாக தண்ணி குடிக்க டீ குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரில் நம்ம எடுத்துருக்க முட்டையை சேர்த்துட்டு உங்கள் கையோட உள்ளங்கையை டம்ளர் மேலே வச்சுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு குழுக்கு மட்டும் ரெண்டு ஷேக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா முட்டையோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக எடுக்க வந்துடும் இது வந்து நீங்கள் முட்டை சூடாக இருக்கிற டயத்துலேயும் ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுற சமயத்தில் முட்டை வந்து அந்த தோலை ஒட்டிட்டு பிஞ்சிட்டு வரும்ங்கிற பிரச்சனையே வராது கண்டிப்பாக சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தேர்டு மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடுன்னு சொல்லலாம் இந்த மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு முட்டை தோலில் தனியாக வந்துடும் முட்டை உடையவே உடையாது இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய முட்டை பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்குது இதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு தரையில் லைட்டாக ரெண்டு தட்டு மட்டும் தட்டிட்டு உங்கள் உள்ளங்கையை வச்சுட்டு இப்படி லைட்டாக உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த தோல் உரிக்க வந்துடும் இதுவுமே ஒரு சூப்பரான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம முட்டை ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது அதே மாதிரி முட்டை தோல் உறிஞ்சிரும்ங்கிறதுக்கு பயந்து பயந்து நம்ம தோல் உரிக்க வேண்டியதில்லை லைட்டாக நீங்கள் ரெண்டு தட்டு மட்டும் தட்டிட்டு ஓப்பன் பண்ணாவே ரொம்ப சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க கரண்டி பார்த்திங்கன்னா குளிக்கரண்டி தான் இந்த குளிக்கரண்டியில் முட்டை உள்ள வச்சுட்டு நம்ம கையை வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணாவே போதும் ரொம்ப சூப்பராக முட்டை ஓடு வந்துடும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கையிலே தெரிஞ்சிருக்கும் முட்டை ஓடு எவ்வளோ நீட்டாக எடுக்க வருதுன்னு நம்ம முட்டை உடையாமல் ரொம்ப நீட்டாக எடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்